புதுக்கோட்டை மாவட்டம் வெங்கை வயல் கிராமத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகளை கொட்டிய விவகாரமானது ஒரு பெரிய அளவில் இரண்டு நாளாக பெரிய பிரச்சனையாக இருந்தது. உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்த போது அங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் இதை வேண்டும் என்று திட்டமிட்டு யாரும் செய்திருக்கிறார்கள், உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முதலாவதாக வைத்திருந்தனர். அதற்கு அடுத்தபடியாக அங்கிருக்கும் ஐயனார் கோவிலுக்குள் தாங்கள் செல்ல வேண்டும், ஐயனார் கோவில் வழிபட எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அழுத்தப்பூர்வமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் முன்வைத்தனர். இந்த விவகாரத்தை கையில் எடுத்த மாவட்ட ஆட்சியர் முழுமையாக விசாரணை செய்து அந்த மக்களை உடனடியாக அவர் அழைத்து சென்று கோவிலுக்குள் வழிபாடு செய்யும் வகையில் ஏற்பாடு செய்தார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினர் வந்து கோவிலுக்கு சாவியை கொடுக்காமல் மறுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒருவர் சாமி வந்தது போல் இங்கே நீங்கள் உள்ளே எப்படி வரலாம் என்கிற ஒரு வார்த்தையை வந்து தகாத சில வார்த்தைகளை பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக காவல்துறைக்கு வழங்கிய அறிவுறுத்தலின் பேரில் இருவரை கைது செய்து உடனடியாக அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை கோவிலுக்குள் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்களா மாட்டார்களா என்கிற அந்த கேள்விக்குறியானது இருந்து வந்த பட்சத்தில் இலுப்பூர் அருகே இலுப்பூர் ஆடிஓ அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தையானது சற்று முன்னர் துவங்கியது. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் புதுக்கோட்டை மாவட்ட டிஎஸ்பி ராகவி, அதே போல் இங்கே ஆர்டிஓ குழந்தைசாமி மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் வந்து கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் தற்போது உடன்பாடானது எட்டப்பட்டு அந்த ஆதி திராவிட மக்களை இந்த கோவிலுக்குள் நாங்கள் அனுமதிக்கிறோம் என்கிற விஷயத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். மற்ற சமூகத்தினர் வந்து ஒப்புக்கொண்ட இந்த விஷயத்தை பொறுத்தவரை எழுத்துப்பூர்வமாக இதை கொடுக்க வேண்டும், இன்று ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாளை கோவிலுக்குள் வரக்கூடாது, வழிபாடு செய்யக்கூடாது, சாமியை கூப்பிடக்கூடாது என்றெல்லாம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் எழுத்துப்பூர்வமாக இதை எழுதி கொடுங்கள் என்று இரண்டு தரப்பிலும் தற்போது எழுத்துப்பூர்வமாக ஆர்டிஓவிடம் சமர்ப்பிப்பதற்கான ஒரு இது செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நேற்று இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு என்கிற அந்த ஒரு திடுக்கிடும் தகவலிலிருந்து படிப்படியாக அடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் பயணித்து அங்கு விசாரணை செய்தது அந்த வேங்கை வயல் மக்களுடைய ஆதி திராவிட மக்களுடைய பிரச்சனை என்னவென்று அவர் ஆய்வு செய்து அவர்களை வந்து கோவிலுக்கு அழைத்து சென்றதாக இருக்கட்டும், அங்கு ஒரு பெண்மணி சாமியாடி இது போன்ற ஒரு சில வார்த்தைகளை பேசியதாக இருக்கட்டும், அதனை தாண்டி மாவட்ட நிர்வாகமும் சரி மாவட்ட காவல்துறை எடுத்த நடவடிக்கையாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் நியூஸ்7 தமிழ் வாயிலாக கள ஆய்வாக நாம் மேற்கொண்டு ஒவ்வொன்றையும் நாம் தொடர்ந்து நாம் வந்து செய்தியாக வெளியிட்டு வந்தோம். தற்போது இந்த இரண்டு பிரிவினர் மத்தியில் அதாவது ஆதி திராவிட மக்களாக இருக்கட்டும் அங்கிருக்கக்கூடிய மற்ற இரண்டு மூன்று சமூகத்தை சேர்ந்த மக்கள் நாங்கள் வந்து ஒப்புக்கொள்கிறோம் அவர்கள் கோவிலுக்குள் வருவது என்கிற ஒரு விஷயம் வந்து தற்போது இந்த பிரச்சனையானது ஏறத்தாழ முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாகவே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நீதிமன்றத்தில் மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது நீர்த்தேக்கத்தில் மலம் இருந்த காரணத்தினால் அங்கிருந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் சளி போன்ற பல பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அதை வைத்துதான் அவர்கள் அந்த நீர்த்தேக்க தொட்டியில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை வைத்து ஒரு வழக்கானது தொடரப்பட்டது. இதனை விசாரணை செய்த நீதிபதிகள் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அவர்கள் தெரிவித்த ஒரு முக்கியமான தீர்ப்பு என்னவென்றால் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர், அதே போல் இந்த சமூக நலத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் வந்து உடனடியாக பதில் கூற வேண்டும் என்று கூறியிருந்தனர். குறிப்பாக மற்ற வழக்கை போல் இது எடுக்காமல் மிகவும் இதில் கவனம் செலுத்தி குற்றமளித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை பிரதான அருகே உடனடியாக எடுக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நீதிபதிகள் கருத்தாக தெரிவித்திருந்தனர். எனவே இது இப்படி இருக்க தற்போது இந்த அமைதி பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை உடன்பாடானது எட்டப்பட்டு அவர்கள் கோவிலுக்குள் வந்து வழிபாடு செய்வதற்கு நாங்கள் தடை இல்லை, கோவில் திறந்திருக்கும் நேரத்தில் அவர்கள் கண்டிப்பாக வரலாம் என்கிற ஒரு விஷயத்தை மற்ற தரப்பினர் வந்து ஒப்புக்கொண்ட நிலையில் தற்போது இந்த அமைதி பேச்சுவார்த்தையானது முடிவுக்கு வந்திருக்கிறது. எழுத்துப்பூர்வமான விஷயத்தை வந்து அவர்கள் வந்து தற்போது பதிவு செய்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் நேற்று எடுத்த அந்த ஒரு துரித நடவடிக்கையானது பெரிய அளவில் பல சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் மற்ற மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். இருந்த போதும் இதுபோன்ற கிராமங்களில் பிரச்சனை ஏற்படும் போது அங்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி நடக்கக்கூடிய தகவல் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உண்மை நிலவரம் என்ன, கிராமத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை உண்மையா தீண்டாமை அங்கு கடைபிடிக்கப்படுகிறதா, அந்த மக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களா போன்றவற்றை ஆய்வு செய்து அதே போல் பேச்சுவார்த்தையின் ரீதியில் அமைதி பேச்சுவார்த்தையாக ஆடிஓ அலுவலகத்தில் நடத்த வேண்டும் என்பது முறைப்படி ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஆடிஓ அலுவலகத்தில் தற்போது முழுமையாக இந்த ஒரு பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு தற்போது உடன்பாடானது எட்டப்பட்டிருக்கிறது.